यता वारि वहा पुरा परिपूरिन्ति सागरम् एवमेव इतो धिन्नं पेतानं उपकप्पति यता वारि वहा पुरा परिपूरिन्ति सागरम् एवमेव इतो धिन्नं पेतानं उपकप्पति इच्छितं पच्चितं तुय्यं किप्पमेव समिज्यतो सव्वे पूरन्तु चित्तथङ्कप्प चंदोपन्न रसोयता मणिज्योति रसोयता साधु साधु साधु। इंडिया குடியரசு கட்சியின் மாநில தலைவராக உள்ளார் அன்பு வேந்தன் அவர்கள் ஒரு விபத்து மரணமடைந்தார். போராடுபவரும் அதற்காக பாடுபடுவதற்கான ஆற்றல் மிக்கவருமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நாம் ஒருவரை இழந்திருக்கிறோம் என்பது வருத்தத்திற்குரியது. எனினும் ஆறுதல் என்பது ஏற்கனவே அரசியலில் கால் பதித்து இந்த சமூகத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அன்புவேந்தன் மற்றும் அவரது குடும்பத்தார் மேலும் தங்களை அந்த பணியில் ஈடுபடுத்திக் கொண்டால் ஓரளவு அவர்கள் துக்கத்தை போக்கலாம். இதை போன்ற இளைஞர்கள் இன்னும் இந்த துர்மரணங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை பெற்றோர்கள் சொல்லித்தருவதற்கு இவர்களும் ஒரு காரணமாக இருக்க வேண்டும் என்று கூறி அவருடைய படத்தை திறப்பதற்கு இங்கே வாய்ப்பு கொடுத்த அன்புவேந்தன் அவர்களுக்கும் இந்திய குடியரசு கட்சியைச் சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற திரு லெமூரியர் மற்றும் பிரின்ஸ் கஜேந்திர பாபு உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி கூறி குறிப்பாக புத்தபிக்கு மற்றும் அவருடன் வந்திருக்கும் புத்த பிரகாஷ் அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். வெகு குறைவான குடும்பங்களில்தான் புத்த முறைப்படி சடங்குகள் செய்கின்றார்கள். அன்புவேந்தன் அவர்கள் அந்த மரபை தொடர்ந்திருப்பது சிறப்புக்குரியது. கடந்த 2000 வருடங்களாக ஒரு மரபு பின்பற்றப்பட்டு வருகிறது. அந்த பாலி மொழியில் இருக்கின்ற அந்த வார்த்தைகள் நமக்கு புரியாவிட்டாலும் பௌத்தத்தை உணர்ந்த அன்பர்கள் இறப்புக்கு பின் என்ன என்பதை பற்றி அல்லது இறப்பை பற்றி நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அறிந்திருப்பார்கள். இந்த புத்தபிக்கு அவர்களுக்கும் மற்றும் கூடியுள்ள குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஒரு விபத்திலே மரணமடைந்த செய்தி என்பது அனைவருக்கும் பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி. திரு அன்புவேந்தன் அவர்கள் என்னுடைய சகோதரராக நான் கருதுகின்றேன். அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இழப்பு அது எனக்கு ஏற்பட்ட இழப்பாகவே நான் பார்க்கிறேன். இந்த குழந்தையினுடைய படம் வந்து இந்த மேடையை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது. இவ்வளவு அழகழகாக அந்த படத்தில் அந்த குழந்தை இருக்குதுன்னா அது அந்த குழந்தையை தூக்கி வளர்த்த அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கே மனம் இவ்வளவு பதபதைக்குது என்றால் அந்த பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் 17 வயசில் ஒரு குழந்தையை பறிகொடுத்திருப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. மரியாதைக்குரிய லெமூரியர் இங்கே இருக்கிறார், சுந்தரபுத்தன் இங்கே இருக்கிறார், இன்னும் நம் சமூகத்தைச் சார்ந்த தலைவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். அத்துணை பேரும் சேர்ந்து தான் இந்த துக்கத்தை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். எனவே திரு அன்புவேந்தன் அவர்களுக்கு நாம் எல்லோரும் உற்ற துணையாக இருந்து இந்த துக்கத்திலிருந்து மீள்வதற்கு நாம் சகோதரர்களாக சகோதரிகளாக இந்த துக்க நேரத்தில் அவரோடு இருப்போம் என்று சொல்லி என் இரங்கல் உரையை நிறைவு செய்கிறேன்.